டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக பொது தமிழில் ஹோல் புக்கையும் படிச்சிருப்பீங்க படிச்சிருந்திங்கன்னா ஒன் டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் பார்ட் ஒன் இதுவரை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இது பார்ட் பார்ட்டு தமிழ்மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஐந்து வகைப்படும் தமிழ்மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள் வந்து அஞ்சு நெடில் எழுத்துக்கள் வந்து ஏழு கால அளவை குறிப்பது மாத்திரை ஒழிக்கும் கால அளவு குறில் எழுத்து வந்து ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் நெடில் எழுத்து வந்து இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் மெய் எழுத்து அரை மாத்திரை அளவு ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவு குறில் எழுத்து வந்து ஒரு மாத்திரை அளவு நெடில் வந்து இரண்டு மாத்திரை மெய் ஆயுத எழுத்து ரெண்டுமே அரை மாத்திரை அளவு அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைனா இரநூத்தி பதினாறு அடுத்தது இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சேர மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் அடுத்தது இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கிபி இரண்டு இளங்கோவடிகள் வந்து கிபி இரண்டு சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியம் அப்படின்னா என்னென்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் என்னென்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்த டாபிக் பாரதியார் பாரதியாரின் இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்னு கேட்டிருந்தாங்கன்னா பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருந்தா பாரதியார் பாரதியார் எழுதிய நூல்கள் என்னென்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் இருபது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிரெழுத்து எத்தனை இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா பன்னெண்டு எழுத்து இருக்குது மெய்யெழுத்து வந்து பதினெட்டு உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு முதலெழுத்து வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்போ முப்பது எழுத்துக்கள் சார்பு எழுத்து பத்து வகைப்படும் தமிழ் எழுத்து இரண்டு வகைப்படும் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு முதல் எழுத்து முப்பது சார்பெழுத்து பத்து வகைப்படும் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருக்குறளில் உள்ள அதிகாரம் எத்தனைனா நூற்றி முப்பத்தி மூணு குரல்பாக்கல் எத்தனை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் அதிகாரம் எத்தனை நூற்றி முப்பத்தி மூணு குரல்பாக்கல் எத்தனைனா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அடுத்தது திருக்குறளின் மூன்று பிரிவுகள் என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் எத்தனை மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நூறு மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உள்ளது அடுத்தது திருவள்ளுவரின் அடைமொழி என்னென்னா பொய்யில் புலவர் புலவர் இன்னும் நிறையா இருக்குது நம்ம டாபிக் வைஸாக பார்க்குறதுனால ரெண்டு பாயிண்ட் மட்டும் எடுத்திருக்கேன் பொய்யில் புலவர் புலவர் திருக்குறள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூற்களில் ஒன்று திருக்குறள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூற்களில் ஒன்று இப்போ ஒன் டைம் எல்லாத்தையும் ரிவேஸ் பண்ணிடலாம் தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் எத்தனை ஐந்து நெடில் எழுத்து வந்து ஏழு குரில் எழுத்து ஐந்து நெடில் எழுத்து ஏழு அடுத்தது கால அளவை குறிப்பது மாத்திரை குறில் எழுத்தின் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தின் கால அளவு வந்து இரண்டு மாத்திரை மெய் எழுத்தோடு ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை எழுத்துனா ஒன்று நெடியில் எழுத்துனா ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்து ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் வந்து சேர மரபு அடுத்தது இளங்கோவடிகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அடுத்தது இரட்டை காப்பியம் அப்படின்னா என்னன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் எவை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்தது பாரதியார் பாரதியாரோட இயற்பெயர் என்னன்னா சுப்பிரமணியன் பாரதியார் வந்து இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அடுத்தது பாரதியார் எழுதிய நூல்கள் என்னன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் நூல்கள் என்னென்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் இருபது தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இரண்டு வகைப்படும் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு முதல் எழுத்து வந்து முப்பது சார்பு எழுத்து பத்து வகைப்படும் திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருக்குறளில் உள்ள அதிகாரம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு குரல்பாக்கல் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளின் மூன்று பிரிவுகள் என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூன்று பிரிவுகள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அடுத்தது திருக்குறள் நூறு மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருவள்ளுவரோட அடைமொழி என்னென்னா பொய்யில் புலவர் புலவர் பொய்யில் புலவர் புலவர் திருக்குறள் வந்து பதினைந்து கீழ்க்கணக்கு நூட்களில் ஒன்று திருக்குறள் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று